அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். நாம் தேவனின் வார்த்தைகளை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டால் அது நம் ஆத்துமாவை காக்கும் வல்லமை கொண்டதென்று வேதம் கூறுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மீண்டுமாக பிறக்கும்போது உங்கள் ஆவியானது காத்து கொள்ளப்படுகின்றது. ஆனால் அது உங்கள் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதால் அதிலும் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. உங்கள் செயலாக எண்ணமாக உணர்வாக இருப்பது இந்த ஆத்மா மட்டுமே. வேத வசனங்கள் மட்டுமே நம் எண்ணங்களை மாற்றவல்லது. நமது சிந்தனைகள் மாறவில்லை என்றால் தேவ நம கருளும் மிகப்பெரிய கிரியைகளை கூட நம்மால் பெற்றுக்கொள்ள இயலாது. ரோமர் 12 வசனங்கள் 1 மற்றும் 2, இதை பிறகு படித்துக் கொள்ளலாம். நம் ஆத்மாவை, நமது ஆத்மாவை மாற்றிதான் ஆக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பயணத்தை, பேச்சை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால், நமது சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கப் போவதாக இருந்தால், அல்லது உண்மையாகவே இஸ்ரவேலில் வாழப்போவதாயிருந்தால், தேவன் சாத்தானிடமிருந்து நமக்காக போராடி பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கப் போவதாக இருந்தால், உணர்வுகள் நம்மை கட்டுப்படுத்தாத நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். நமது எண்ணங்கள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆனால் ஆவிக்குரிய வழியில் சிந்திக்க நமது மனம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே குயவனின் கையில் உள்ள மண்ணை போல் தேவன் நம்மை உருவாக்க நாம் நம்மை அவரது கையில் ஒப்படைக்க வேண்டும். வேதம் யாக்கோபுவில் சொல்வது என்னவென்றால், அதாவது தேவனின் வார்த்தைகளை நாம் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்வு என்பது பணிவுக்கு ஒப்பானதாகும். அதோடு ஏதோ இதை போன்ற ஒரு மனப்பான்மையோடு ஒத்து போகும். அதாவது எனக்கு இது தேவை, நான் ஆசைப்பட்ட ஒருவர் வராமல் போனதில் எனக்கு கவலை இல்லை, மேலும் இது போன்ற மனப்பான்மையை வளர்க்கப் போவதில்லை. இதை பற்றி ஏற்கனவே நான் பலவற்றை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஒவ்வொரு அடியையும் தேவன் கட்டளையிட்டுள்ளார் என்று நம்புகின்றேன். அதோடு நான் கேள்விப்படும் எல்லாமே புதியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் புதிய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று நான் இதை பற்றி சிந்திக்கப் போகின்றேன். மேலும் மனதில் இப்படி ஒரு மனப்பான்மையை உருவாக்கப் போகின்றேன், அதாவது நான் மாற தயாராக உள்ளேன். மக்கள் அநேக நேரங்களில் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிறார்கள், மாறுவதற்கு அல்ல. உங்கள் ஞானத்தை வளர்க்க நான் வரவில்லை. ஒரு வகையில் உண்மை என்றாலும் உங்கள் உச்சந்தலை முதல் ஆவி வரை இது செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எதுவுமே நடக்காது. தேவனே, எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை. எனவே நாம் வேதத்தை கேட்பதற்கு முன்னமே நம் எண்ணங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாரம் முழுவதும் கருகினாலும் கசப்பில்லை என்ற தலைப்பில் சிலவற்றை பார்ப்போம். மிக்க நன்றி. கருகினாலும் கசப்பில்லை, உங்களுக்கு மிக அதிர்ச்சியூட்டும், அதே சமயம் ஆச்சரியமான ஒன்றை நான் சொல்லப் போகின்றேன். மிகவும் அதிர்ச்சியூட்டும், நீங்கள் என்னை நம்ப கூட மாட்டீர்கள். இன்று இந்த கட்டிடத்திற்குள் அமர்ந்திருக்கும் 70 முதல் 80% மக்கள் ஏதோ ஒன்றின் மீதோ அல்லது யாரோ ஒருவர் மீதோ கோபத்தோடும் எரிச்சலோடும் இருக்க சாத்தியம் உண்டு. இது பல வருடங்களாக உங்களுக்குள் இருப்பதால் இதனால் உங்களுக்கு எந்தவித அசௌகரியங்களும் ஏற்படுவதில்லை. இது உங்களுக்குள் இருப்பதை கூட நீங்கள் உணர்வது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பொருளையோ அல்லது அந்த நபரையோ காணும்போது ஒரு கசப்பு தன்மையை உணர முடியும். கருகி, இதன் அர்த்தம் என்ன? பயன்படுத்தி, உபயோகித்து, திட்டி, ஒன்றை குறித்து பொய் சொல்லி, பொய் சொல்லி ஒன்றை குறித்து ஏமாற்றி, தவறாக எண்ணி, ஏமாற்றப்பட்டு, மறந்து. உங்களில் யாராவது இதற்கு முன்னால் எப்போதாவது ஏமாற்றப்பட்டு உள்ளீர்களா? எப்போதாவது? இருமுறை? 3 முறை? வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். இது வாழ்க்கையில் நடக்கும் உண்மை. இது மீண்டுமாக நடக்கலாம். நான் தவறாக சொல்லவில்லை,
இதுதான் உண்மை. அடிபடாமல் சுமூகமான உறவு முறையை நம்மால் வைத்து கொள்ள இயலாது. அது நிச்சயம் சாத்தியமே அல்ல. அதனால்தான் எந்த நேரம் ஆனாலும் சரி, நம் தேவைகளை சந்திக்கவும் தவறான முடிவுகளை எடுக்க விடாமலும் நம் ஆத்துமாவின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அவருடைய நிழலிலே இளைப்பாறுதலை தரும் பரம வைத்தியரான தேவன் எப்பொழுதும் நமக்குள் இருக்கின்றார். கிறிஸ்து யாரையும் கடிந்து கொள்ளவில்லை. பல காரணங்களுக்காக ஒருவர் மேல் நம்மால் எப்போதும் கோபப்பட்டுவிட முடியாது. இதை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்று தெரியாமல் போனால் நம் விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். சுதந்திரமாக மன்னிக்கப்பட்டுள்ளீர்கள், சுதந்திரமாகவே நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பீர்களாக. யோசேப்பு கஷ்டப்பட்ட போது அதை பொருட்படுத்தவே இல்லை. இந்த வாரம் சாத்தான் கொடுக்கும் கஷ்டங்களை எப்படி இன்முகத்தோடு எதிர்கொள்வது என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய பொருளாகவும், நீங்கள் அனுபவித்த வேதனைகளை சாத்தானுக்கு எதிராகவும் மற்றவர்களுக்கு உதவியாக மாற்றவும் கற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் உங்களை கஷ்டப்படுத்திய போதிலும் நீங்களே உங்களை கஷ்டப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஜாய்ஸ் மேயரின் உண்மையான அறிக்கை. இதை ஏற்கனவே கேள்விப்பட்டேன் என்று கூட சொல்லலாம், என்றாவது ஒரு நாள் பிரசுரிக்கப்படலாம். அநேகர் உங்களை கஷ்டப்படுத்திய போதிலும் நீங்கள் தன்னைத்தானே கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஒருவரை நீங்கள் மன்னிக்கும் போது அவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காகவும் நன்மையை செய்கின்றீர்கள். வெகு காலத்திற்கு முன்னமே உங்களை மறந்து விட்டு நீங்கள் கஷ்டப்படுவதை குறித்து கவலையே கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பவர்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுவதாலும் தள்ளப்பட்டு விட்டதாக உணர்வதிலும் எந்த அர்த்தமும் இல்லை. கவனியுங்கள், உண்மையிலேயே நீங்கள் புத்திசாலிகள் தான். சொல்லுங்கள், நான் நிச்சயம் புத்திசாலி தான். ஆம், இது நியாயம் அல்ல. அவங்க எனக்கு நல்லதையே செய்யலையே, ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் உங்களுக்கு நீங்களே நியாயத்தை தேடிக்கொள்ள முடியாது, மேலும் அதை நிரூபிக்கவும் முடியாது. ஆனால் தேவன் விடுதலை வாக்குத்தத்தம் செய்துள்ளார். உண்மையிலேயே நீங்கள் எழுந்ததை இரட்டிப்பாக தருவேன் என்று சொல்லியுள்ளார். ஆனால் தேவனின் வாக்கு உங்களுக்கு கசப்போடு கூட கிடைக்காது. வேதத்தில் கூட நாம் இதுவரை கண்டே இராத அளவிற்கு யோசேப்புக்கு மட்டும் நியாயமில்லாத சரியில்லாத பல காரியங்கள் ஒரு முறை அல்ல மீண்டும் மீண்டும் நிகழ்ந்துள்ளதை கேட்டிருக்கிறோம். உங்களை மறந்துவிட்டேன் தேவனே என்று சொல்லும் அநேகரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது அவரது சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள். ஏனென்றால் அவர் ஒரு கனவு கண்டார். ஆம், வயதில் சிறியவராக இருந்த அவர் தான் கண்ட கனவை பற்றி பேசியிருக்க கூடாது. என்றாவது ஒரு நாள் நீங்கள் எனக்கு தலை வணங்குவீர்கள் என்று தன் சகோதரர்களிடம் கூறியிருக்க கூடாது. ஆனால் சிறியவராக இருந்தார் அவர். தங்கள் குடும்பத்தின் கடைக்குட்டியாக இருந்ததால் அவரை வெறுத்தார்கள். எத்தனை குடும்பங்களில் இது நடக்கிறது? இப்போது உங்கள் மகன்களில் ஒருவன் தனக்கு மூத்தவனை விட 10 வயது இளையவனாக இருக்கின்றான். இங்கு அது ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு மூத்ததாக 2 பேரும், பிறகு 10 வருடங்களுக்கு பின் தானியேலும் பிறந்தான். ஆனால் இது எப்படி இருக்கிறது என்றால், உங்களுக்கு தெரியும் மூத்த பிள்ளைக்குத்தான் எல்லா பாரமும் தெரியும். ஏனென்றால் மற்றவர்களுக்காக இவர்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்ததால் குடும்பத்தின் கரைக்குட்டி மீது கோபம் கொள்ளாதீர்கள். மேலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் செய்த பின்பு கடைசியில் உள்ளவர்களுக்கு எல்லாமே கையில் கிடைத்தது போல ஆகிவிடும். பிறகு நடுவில் இருப்பவர்கள் இருக்கும், அப்படித்தான் காணப்படுவார்கள். ஏனென்றால் நான் மூத்தவனும் அல்ல இளையவனும் அல்ல, நான் சும்மா மலையில் சிக்கியதை போல உள்ளது.
கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நாங்கள் சாண்ட்ராவை கிண்டல் செய்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் அவள் இளையவளும் அல்ல, மூத்தவளும் அல்ல. அவள் சொன்னால், நான் ரொம்ப இக்கட்டான நிலையில் உள்ளேன், நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணும், ஆனால் நான் மூத்தவளாக இல்லை என்பதால் மூத்தவர்களுக்குரிய கஷ்டங்களை என்னால் அனுபவிக்க முடியாது, கடைசி பிள்ளையின் கஷ்டங்களை அனுபவிக்க முடியும். நான் சொன்னேன், நீ ரொம்ப குழப்பத்தில் உள்ளாய், இது நமக்கு ஏற்படும் ஒருவித மனோபாவம், மிகவும் சிறுபிள்ளைத்தனமான போக்கு. ஆனால் யோசேப்பு எதுவும் செய்ய இயலவில்லை. அவர் கடைசி பிள்ளையானதால் அவருடைய தந்தை அவர் மேல் நேசமாக இருந்தார். என் குழந்தைகளை நான் நேசிக்கின்றேன், அதாவது ஒரே விதமாக, ஆனால் வெவ்வேறு வழிகளில், ஒவ்வொருவருடன் ஒரு விதமான அணுகுமுறை. அவன் என் குழந்தை, அது மட்டுமல்ல, அவன் அம்மா செல்லம். யாரை குறித்தும் அவன் கவலைப்படுவதில்லை. அவன் 6 அடி 5 அங்குலம் வளர்ந்துள்ள பெரிய ஆண் மகன். இருந்தும் என்னை தூக்கி கொண்டு வீடெல்லாம் சுற்றி சுற்றி வருவான். அவன் தாயிடமிருந்து எப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதென்று அவனுக்கு தெரியும். ஆனால் இதற்காக யோசேப்பு வெறுக்கப்பட்டான். எதுவும் செய்ய முடியவில்லை. அவனுடைய பிறப்புக்கு அவனால் பொறுப்பேற்க முடியாதல்லவா? உண்மையாகவே இதை குறித்து பேச வேண்டும் என்று நான் திட்டமிடவில்லை. ஆனால் இன்று இங்கு நிறைய பேர் அல்லது அநேகர் உள்ளீர்கள். அநேகர் பல வருடங்களாக உங்கள் சகோதர சகோதரிகளால் நிம்மதியற்றி இருக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களை விடவும் அவர்கள் நல்ல விதமாக நடத்தப்பட்டதாக நீங்கள் நினைப்பதால். கவனியுங்கள், உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். புத்திசாலிகள் உடனே எழுந்து நிற்பீர்கள். இதை கடந்து வர உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வாருங்கள், சற்றே தைரியத்தோடு கூட எழுந்து நில்லுங்கள். தைரியம் இல்லாதவர்களே எழுந்து நில்லுங்கள். சீக்கிரம், உங்கள் உடன் பிறந்தவர்களை வெறுத்திருப்பீர்கள். ஏனென்றால் அவர்களைப் போல எல்லாமே நல்லதாக இருந்திருக்காது. எது இது போன்ற பிரச்சனைகள் எத்தனை பேருக்கு உண்டு சொல்லுங்கள். இங்கிருப்போர் தவறை செய்யவில்லையா? தவறான காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேனா? இன்னும் சற்று நேரத்தில் பொய் சொல்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்கள், சீக்கிரம், நான் ஜெபிக்கப் போகிறேன். ஒரு மாதிரியாக இருக்கிறதா? தெய்வ வார்த்தைகளை தாழ்மையோடு பெற்றுக்கொள்வது என்பது இதுதான், அர்த்தமும் இதுவே. இப்படி மௌனமாக இருப்பது உங்கள் பந்தங்களை உடைப்பதற்கு சமம். உங்கள் பாவங்களை மற்றவர்களோடு அறிக்கையிடுவதால் உங்கள் மனமும் இருதயமும் ஆவிக்குரிய வழியில் குணமாகும் என்று வேதம் சொல்கிறது. இதில் எனக்கு பிரச்சனைகள் உண்டு என்று சொல்ல எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? முட்டாள்தரமான பிரச்சனைகளை மறந்துவிடுங்கள். தொலைக்காட்சியின் வாயிலாக வீடுகளில் இருந்து இந்நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவருமே அதே இடத்தில் எழுந்து நில்லுங்கள். ஏனென்றால் உங்கள் இருதயத்தில் உள்ளதை தேவன் அறிவார். இதே நிமிடம் நீங்களும் அதை கலைந்து போட வேண்டும். நான் உங்களுக்கு கொடுக்கும் கடைசி சந்தர்ப்பம் இது. பிறகு வீட்டிற்கு போய் நானும் எழுந்திருக்கலாம் என்று நிகழ்ச்சியின் முடிவில் என்னை துரத்திக் கொண்டு வந்து எனக்காக ஜெபம் பண்ண முடியுமா என்று கேட்காதீர்கள். ஏனென்றால் நான் உங்களிடம் இல்லை என்று தான் சொல்வேன். சீக்கிரம், நான் சாத்தானை வெறுக்கிறேன், நேரமாகிறது. இதோ இந்த பக்கத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ரொம்ப நல்லது. இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் சாத்தானின் பிடியை இப்படித்தான் தகர்த்தெறிய முடியும். முதலாவது, உண்மை உங்களுக்கு விடுதலையை தரும். ஆனால் மற்றவர்களை குறித்த உண்மை அல்ல, உங்களை குறித்த உண்மைதான் உங்களுக்கு விடுதலையை தரும். உண்மை என்னவென்றால், என்னுள் பொறாமையாக ஏற்பட்டுள்ள ஒருவித கசப்புத்தன்மை இருக்கிறது. அதை நான் துரத்தவே ஆசைப்படுகிறேன் என்று சொல்லியுள்ளீர்கள். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வார்த்தைகளின் வாயிலாக ஆவிக்குரிய கிரியையை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்தில் ஆவியானவர் பிரசன்னமாக இருப்பதற்காக நன்றி. மேலும் இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் கசப்புத்தன்மையோடும் ஒருவித வெறுப்போடும் பொறாமையோடும் எதிர்ப்போடும் கூட செய்துள்ள பாவங்களை மன்னியும். இந்த நிமிடமே உங்கள் பாவத்தின் கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவிழ்க்கின்றேன். கசப்பான அனுபவங்கள் எல்லாம் இனியதாக மாற கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களின் இருதயங்களை மாற்றியதற்காக நன்றி தேவனே. ஆமென். நீங்கள் அமரலாம். இது எதுக்காக செய்யறது தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு. சாத்தானை அவன் பின்னிய வலையிலேயே வீழ்த்துவதுதான் எனக்கு மிக பிடித்த காரியம். பின்பு யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் வேலைக்கு சேர்க்கப்பட்டான். போத்திபார் அவனை வாங்கினார். அதோடு அவன் கடுமையாக வேலை பார்த்து எல்லாவற்றையும் சரியாகவே செய்தான். ஆனால் அவன் மீது பொய்யான குற்றம் சுமத்தப்பட்டது. எல்லாவற்றையும் சரியாக செய்த பின்பு உங்கள் மீது யாராவது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னால் அதனால் நீங்கள் பலவித பிரச்சனைகளை சந்தித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? இது நடக்கத்தான் செய்கிறது.
பின்பு நீங்கள் நான் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கிறேன் இருந்தும் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறேன். பாவம் செய்பவர்கள் தான் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இது என்ன அர்த்தம் என்று கூட யோசிப்பீர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சில காரியங்களை நீங்கள் படித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 37 பொல்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை குறித்து பொறாமை கொள்ளாதே, கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்த்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. என்னை கேட்டால் எந்த காரியமும் முடியும் வரை முடிவதில்லை. இங்கு இன்னும் முடியவில்லை. உங்களை பார்த்து யாராவது வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தில் தான் கழிப்பீர்கள் என்றால் அது பல தவறான முடிவுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட தெளிவான முடிவுக்கு ஒப்பாகும். மேலும் இந்த முடிவிலேயே எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களால் பெற முடியுமா? சரியான முடிவை காண்பதற்கு பல காலங்களுக்கு முன்னதாகவே சரியானவற்றை செய்ய ஆரம்பித்திருக்க வேண்டும். இதை பெற்றுக்கொள்ள விருப்பமா இல்லையா? தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு எல்லாவற்றையும் கடந்து வர ஆசைப்படுகிறீர்களா, அல்லது ஏனோ தானோ என்று இருக்கப் போகிறீர்களா? முயற்சி செய்து பார்க்கும் காரியமல்ல கிறிஸ்தவம். போகின்ற போக்கில் உங்களை நீங்கள் இழக்கும் உணர்வு, தேவன் இல்லையில் வாழ்வதில் அர்த்தமில்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் அவர் இன்று எல்லாமே அர்த்தமற்றதாக போய்விடும். யோசேப்புக்கு நேர்ந்த மிக கீழ்த்தரமான காரியம் எதுவென்றால் ரொட்டி சுடுபவருக்கும் சமையல்காரருக்கும் இடையில் ஏற்பட்ட உடன்படிக்கைதான். ஏனென்றால் 13 சிறையில் இருந்தார். அதோடு போன இடமெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தார். கஷ்டத்தை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் போது இதுதான் நடக்கும். ஏனென்றால் கர்த்தரின் கிருபை அவரோடு இருந்தபடியால் சிறையில் கூட சாத்தானால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த நிமிடம் சிறையில் இருந்தவண்ணம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களுக்கு சொல்லுகின்றேன், சிறையில் இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சிறையில் இருந்த வண்ணமே உங்களால் தேவனின் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனால் கஷ்டத்தோடு அல்ல. ஆம், கஷ்டத்தோடு அல்ல. சொல்லுங்கள், நான் கருகினாலும் கசப்பற்றிருப்பேன். ஏற்கனவே அறிவோம், சமையற்காரரையும் ரொட்டி சுடுபவரையும் யோசேப்பு தான் கண்ட கனவின் உதவியால் சிறையில் இருந்து வெளியே அனுப்பினார். அப்போது அவர் என்னை ஞாபகம் வையுங்கள் என்றார். ஆனால் அப்படி செய்தார்களா? இல்லை, அவரை மறந்து போனார்கள். அவரும் நீண்ட காலம் சிறையில் இருந்தார். அவர்களோ ஆசீர்வாதமாக கோட்டையில் இருந்தார்கள். ஆம், உண்மையிலேயே வேறு யாருக்காவது நீங்கள் கஷ்டப்பட்டு உதவி செய்யும் போது பிரச்சனையில் சிக்கிக் கொண்டீர்களானால் அவர்களால் உங்களுக்கு உதவ முடியும். என்றாலும் அப்படி செய்யாமல் உங்களை மறந்து அதோடு உங்களையே பயன்படுத்தி கொண்டால், உங்களை யாராவது பயன்படுத்திவிட்டு பிறகு உங்களை மறந்து போன அனுபவம் உண்டா? ஆம், சோதனையின் போது உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களிடமிருந்து கடனை எதிர்பார்ப்பார்கள். வண்டியில் சுற்ற ஆசைப்படுவார்கள். இதை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு நீங்கள் தேவைப்படுவது இல்லை. கடவுளே, அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை ஆசீர்வதியும் என்றும் அவர்களை குறித்து நல்ல விதமாக நான் பேச வேண்டும் என்றும் எப்படி எதிர்பார்க்கலாம்? எப்படி நான் அவர்கள் மேல் கோபம் கொள்ளக்கூடாது என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் எல்லோரிடமும் இல்லாத ஒன்று உங்களிடம் உள்ளது. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களோடு உள்ளது. முடியும் என்கிற திறமை, கொடுத்தல், சாத்தானை சிறைபிடிக்கும் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை உங்களோடு இருக்கின்றது. பரிசுத்தாவி உங்களோடு கூட உள்ளார். நன்மை செய்யும் வல்லமையின் ஆவி, எதையும் சுலபமாக செய்யக்கூடிய வல்லமை கருணைக்கு உண்டு. அதாவது முயற்சி இல்லாமல் செய்யக்கூடியதை செய்யும் அளவிற்கு குற்றமே இல்லாமல். திரும்பவும் சொல்லட்டுமா? எதையும் செய்யக்கூடிய கருணையின் வல்லமை உங்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களோடு இருப்பதால் எதையுமே சுலபமாக செய்து முடிக்கின்றீர்கள். ஆச்சரியம். மக்களை மன்னிக்க முயற்சி செய்யாதீர், ஜெபியுங்கள். முயற்சிதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முடிவெடுப்பதுதான். ஆனால் தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் அதை செய்ய முடியாது என்று நாம் முடிவெடுக்கும் போது, நாம் தேவனே நான் மன்னிக்க முடிவெடுக்கும் போது ஓங்கி அறையப் போகின்றேன்.
எனக்கு தெரியும், மறுமுறை அவர்களை காணும் பொழுது கண்டும் காணாமல் செல்ல போகின்றேன். அவர்களை பார்க்கும் போது பேசாமலேயே இருந்துவிடப் போகின்றேன். இதனால் உங்கள் உதவி எனக்கு தேவையாக உள்ளது. இல்லையேல் என் இஷ்டப்படி நடக்க வேண்டி வரும் என்று சொல்வோம். இன்னும் ஒன்றை சொல்லட்டுமா? நாம் நம்மையே மிகவும் அதிகமாக நம்புகின்றோம். நம்முடைய சிறு முயற்சியினால் சிந்திக்கின்றோம். யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் எதுவென்றால், தேவனே, நீர் எனக்கு உதவி செய்யும், நான் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அதோடு என்னை நியாயமில்லாமல் நடத்தினார்கள் என்றால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. புரிந்ததா? உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று யாரோ சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இன்று அநேகர் யார் மீதோ கோபத்தோடு தான் ஆலயத்திற்கு வந்தீர்கள். என் நேரமும் கையில் கம்ப்யூட்டரையும் டிஸ்கும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு குற்றத்தையும் பதிவு செய்து வைக்கின்றீர்கள். அவர்கள் மேலும் தவறு செய்தால் 1901 அவர்கள் செய்ததை காண்பிக்கப் போகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த கணக்காளர். என்பது உங்களுக்கே தெரியாது. 1 கொரிந்தியர் 13 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டால்தான் இதை செய்ய முடியும். அதோடு இதற்காக கஷ்டப்படுவதோடு உங்களை அர்ப்பணிக்கவும் வேண்டியிருக்கும். ஏனென்றால் பரிசுத்தாவியின் வல்லமையோடு போராடப் போகிறீர்கள். ஏனென்றால் ஆவிக்குரிய வழியில் வாழ்வதென்று முடிவு செய்திருப்பதோடு கோபத்தோடும் முட்டாள்தனத்தோடும் கூடிய மக்கள் என் மகிழ்ச்சியை பறித்துக் கொள்ள அனுமதிக்க மாட்டேன். நான் எதற்காக எழுந்திருக்கும் பொழுதே கோபத்தோடு எழுந்த உங்களுக்காக நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டும்? உலகில் பட்டினியாக கிடக்கும் மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் என்னைப் போல் நீங்களும் தினந்தினம் சுவையான உணவை சாப்பிட்டுக் கொண்டு இருந்துள்ளீர்கள். நானும் அப்படித்தான் இருந்தேன். சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களை பற்றி கவலைப்படாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் உலகத்தையே சுற்றி வந்துள்ளேன். அங்கு அநேக மக்கள் பட்டினியோடு இருப்பதையும் அநேக குழந்தை என்று உண்ண உணவின்றி தவிப்பதையும் நான் அறிவேன். இதற்கெல்லாம் பொறுப்பேற்று உலக மக்களின் கஷ்டங்களை எல்லாம் நாம் தீர்த்து வேண்டும். நாம் தேவனுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்று நம்புகின்றேன். உங்களை ஆசீர்வதிப்பார்.